Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. ஓகே, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, சி ஆஸ் யூஷுவல் முருங்கைக்காய் குழம்பு, இல்லை முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி வதக்கல்னு. இல்லை இல்லை, இது அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு வந்து முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புன்னுவாங்க. ஓகேண்ணா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கொஞ்சம் வடகம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வடகம் தான் வந்து இந்த குழம்புக்கு கொடுக்க போகிற மெயின் ஃப்ளேவர். ஓகே, வடகம் நல்லா பொரிச்சு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் நம்ம இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு மீடியம் சைஸ் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு ஆனியன் கம்மியாக போடணும், தக்காளி ஜாஸ்தியாக போடணும். ஏன்னா இந்த குழம்புல வந்து நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்லை. ஸோ தக்காளி தான் வந்து உங்களுக்கு மெயின் இதில். ஸோ 1:2 ரேஷியோவில் நீங்கள் ஆனியனையும் டொமேட்டோவையும் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே இங்கே நான் கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நம்மளுக்கு பருப்பு தேவைப்படுது, அதனால் நான் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த அழகில் வந்து நான் ஆஃப் எடுத்திருக்கேன். ஓகே, நாங்கள் இதை வந்து சிலர் மாகாணின்வாங்க, நாங்கள் ஆழாக்குன்னுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து இதில் பாதி எடுத்திருக்கேன். பாதி தேவைப்படாது, ஏன்னா எனக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சாதம் வைப்பேன். அதனால் 1 கப்பை வந்து அவளுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சதை தான் வந்து நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் புளியே இல்லாத பண்ண போகிறோம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. மீன்வைல் நான் சொல்லிடுறேன், இதுக்கு வெறும் முருங்கைக்காய் மட்டும் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் கிட்டே முருங்கைக்காய் இல்லைன்னா அவரைக்காய் யூஸ் பண்ணலாம், கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம, இது ஆக்சுவலாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த ஆக்சுவலாக வந்து இதை பொரிச்ச குழம்புன்னு சொல்கிறதே வந்து புளி இல்லாத பண்ணுறது தான் பொரிச்ச குழம்பு. இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி அவங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறதுக்குன்னே தனியாக பால்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதில் பால் கூட ஆட் பண்ணுவாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வதக்கணும் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் தரும். நார்மலாக நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கல் பண்ணுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப குழஞ்சிருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் டொமேட்டோஸ் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வேணால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக வதங்கும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இதை வந்து சீக்கிரமாக பேக் பண்ணி கொடுக்கணும்னுட்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது உங்களுக்கு மெயினாக. இதை நார்மலாக நம்ம தக்காளி வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு காரம் உப்பு போட்டு கொதிக்க வச்சா அது முருங்கைக்காய் குழம்பு. ஓகே, ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி இல்லாத எக்ஸ்ட்ராவாக வந்து பருப்பு வேக வச்ச பருப்பை போடுறதால உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாத தக்காளி பருப்பு இந்த முருங்கைக்காய் காம்பினேஷன் செமையாக இருக்கும். எப்போ முருங்கைக்காய் பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணலான் தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஏன்னா இது சாம்பாரும் சொல்ல முடியாது, குழம்பும் சொல்ல முடியாது, நடுவில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் வந்து இதை சாதத்துக்கு மெயினாக சாதத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாத தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு கூட டால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நல்லா சேர்ந்து வதக்கும் வதக்கிடுவோம். முருங்கைக்காயையும் கருவேப்பிலையையும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா முருங்கைக்காய் இப்போ தான் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆக்சுவலாக வந்து வெங்காயம் வதக்குறோம் தெரியுமா, நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போட்டு ஆட் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணதால் ஸோ அதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போகிறோம். எனிஹவ் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு கொதியிலேயே முருங்கைக்காய் நல்லா வதங்கிடும். பாப்பாவுக்கு கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பை தான் வந்து நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, முருங்கைக்காய் தக்காளி வெங்காயம்
எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு வேணா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூளை வந்து பருப்பில் ஆட் பண்ணிட்டேன், ஸோ வந்து அதில் இருக்கும். ஏன்னா இதுலேயும் ஆட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து டர்மரிக் எசன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். நான் வதக்கி வச்ச எல்லாத்தையும் இந்த குக்கரில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம கொதிக்கும் போது நல்லா கொதிக்கும், அதில் இடம் பத்தாது அந்த விசலில். நல்லா குக்கரில் நீங்கள் கொதிக்க வைக்கும்போது நீங்கள் வேணால் விசில் கூட வச்சுக்கலாம். நான் விசில் வச்சா என்ன ஆகுனா டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி இதில் உப்புக்காரம் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. திக்காக இருக்கு ஓகேவா? நம்ம இதில் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு காரம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியில் நான் 2 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் வெளியில் விற்கிற ஆச்சி சாம்பார் தூள் இல்லை எது வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் இதை வீட்லேயே அரைச்சி வச்சுப்போம். ஸோ இந்த சாம்பார் தூளை தான் வந்து நாங்கள் கார குழம்புக்கு, சாம்பாருக்கு, காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போறோம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ண போறேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு காரம் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போறேன். தண்ணியா தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கெட்டியா வேணும்னா இந்த மாதிரி கம்மியா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்பதான் கொதி வருது, நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பெருங்காயம்னு சொன்னோடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நிறையா பேருக்கு இந்த பெருங்காயத்தோட இங்கிலீஷ் லெட்டர் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். ஸோ எக்ஸாக்டாக இதுக்கு இங்கிலீஷில் ஏதோ ஏல ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும், ஆனால் நம்மளாம் மறந்து போயிருக்கோம். இப்போ என் பொண்ணு திடீர்னு கேட்டால் எனக்கே வந்து ஞாபகம் வரல. ஓகே, ஸோ நம்மளுக்கே மறந்து போயிடும். பிகாஸ் தீஸ் ஆர் தி வேர்ட்ஸ் நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு வந்து திடீர்னு யாருனா கேட்டால் கூட வி ஃபீல் ஷையா சம்திங். ஓகே, ஸோ இதை வந்து அசபட்டோடியா இதுதான் ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஆல்ரெடி இது கூட பால் கூட ஆட் பண்ணுவாங்கன்னு. இப்போ இந்த கொதி வரும்போது ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஆட் பண்ணுங்க. இன்னும் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க குழம்பு இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பொரிச்ச குழம்பு ரெடி. இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொரிச்ச குழம்பு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து அம்மா பண்ணி கொடுத்த மாங்காய் தொக்கு, அதுக்கப்புறம் அவங்க தான் கொடுத்தாங்க இந்த கோங்குரா பிக்கிள். ஆக்சுவலாக புளிச்ச கீரை பிக்கிள். நேற்று இதை தான் நாங்கள் லஞ்சுக்கே வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்கும் உங்கள் லஞ்சுக்கு. நீங்கள் ரைஸ் கூட இதை நல்லெண்ணெய் போட்டு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக நல்லா இருக்கும். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எங்களுக்கு கொடுத்தமிச்ச முறுக்கு, அவ்வளோதான். அப்புறம் சைடில் தயிர். சிம்பிளான லஞ்ச் ரெடி.